நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் ப்ளூ லைன் இன்ஜினியரிங். உங்கள் கனவுகளை நடவாக்கும் கட்டிடங்களை மிக நேர்த்தியாகவும் அழகாக மற்றும் சிறப்பாக கட்டுவதற்கு நீங்கள் இன்று தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே இடம் ப்ளூ லைன் இன்ஜினியரிங். இதன் உரிமையாளர் எஸ் ஃபவாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். டிஎன்எஸ் மீடியா, இது நமது தேசத்தின் குரல். டிஎன்எஸ் மீடியா 4வது தடவையாக நடாத்தும் திறமையின் மகுடம். டிஎன்எஸ் மீடியா குரல் தேடல் சீசன் 4 நிகழ்ச்சியில் இன்றைய தினம் போட்டி இலக்கம் டிகேடி ஏசி 12, அக்குர்னையைச் சேர்ந்த எம்எஃப் நுஹா மரியம். இவருடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இவருடைய போட்டி இலக்கத்தினை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வாக்களிக்கலாம். இதோ இவருடைய நிகழ்ச்சி உங்களுக்காக. கல்வி கவிதை வரிகள். இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. கல்வியின் நோக்கம் வெற்று மனதை திறந்த மனதாக மாற்றுவதாகும். எப்படி கற்றுக்கொள்வது என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான திறமை. கற்றலை நிறுத்தும் எவரும் வயதானவராகி விடுவார்கள். 20 வயதானாலும் 80 வயதானாலும் கற்றலை தொடரும் எவரும் இளமையாகத்தான் இருப்பார்கள். உங்கள் வயதை இளமையாக வைத்திருப்பதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய இரகசியம். கற்பதை நிறுத்தாதீர்கள். நீங்கள் தினமும் ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். தொடர்ச்சியான கற்றல் என்பது எந்த ஒரு துறையிலும் வெற்றி பெற குறைந்தபட்ச தேவை. கல்வியின் அழகான விடயம் என்னவென்றால், கல்வியை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. நீங்கள் கற்கவில்லை, நீங்கள் கற்றல் என்று அழைப்பது நினைவு கூறும் செயல் மட்டுமே. கல்விசாலை ஒன்றை திறப்பவன் சிறைச்சாலை ஒன்றை மூடுபவன். ஒரு மனிதனை பெரிய பணக்காரனாக மாற்றுவது சிறந்த கல்வி அல்ல, அவனை நல்ல மனிதனாக மாற்றுவதே உண்மையான கல்வி. கல்வி எனும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அல்ல முடியாத முத்து. அல்ல அல்ல குறியாதது, தெல்ல தெல்ல தெளிவது, சொல்ல சொல்ல பழிக்காதது, மெல்ல மெல்ல திகட்டாதது கல்வி. விதியை மரியாதை நாம் என்று நம் முன்னோர்கள் கூறியது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கை அனுபவம்.